ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வடமாநில பெண்ணை கொலை செய்து உடலை தெருவில் வீசிச் சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரேஷ்மா காதுனை அவருடைய காதலன் அங்கித் குமார் தலையினால் அழுத்தி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. மதுரையில் ஓடும் பேருந்தில் இருந்து குதித்து பெண் உயிரிழந்த விவகாரத்தில் மைட்டான்பட்டி ஊராட்சி செயலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளராக இருந்த நாகலட்சுமியை மைட்டான்பட்டி வார்டு உறுப்பினர் மிரட்டியதால் அவர் உயிரை மாய்த்துக் கொண்டது தெரியவந்துள்ளது. தேனி பெரிய குளத்தில் மது அருந்தும்போது நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நாட்டில் தரமான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் தொழில் வளர்ச்சி அதிகரித்திருப்பதாக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிறந்த பொருளாதார கட்டமைப்பில் இந்தியா சர்வதேச அளவில் 5வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். புதுக்கோட்டை பெருங்கால அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி ஆண்டின் இறுதி நாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பிரியாணி வழங்கி பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டனர். மின் பராமரிப்பு பணிகளுக்காக களக்காடு தலையணை நீர்வீழ்ச்சி 2வது நாளாக மூடப்பட்டுள்ளது. இதனால் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக கன்சல்டன்சி ஏஜென்ட்கள் இருவரை திருச்சி போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள மீனாட்சி மற்றும் பாலகிருஷ்ணனும் 70க்கும் மேற்பட்டோர் பணம் கொடுத்து ஏமாந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் கொடுத்த கடனை திருப்பி தராததால் 2.5 வயது ஆண் குழந்தையை தம்பதி கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலையத்தில் குழந்தையுடன் சுற்றித் திரிந்த தம்பதியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் 2000 ரூபாய் கடனுக்காக சக தொழிலாளியின் குழந்தையை கடத்தியது தெரியவந்துள்ளது. ஒப்பந்த ஊழியர்களுக்கு வருடந்தோறும் 900 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாத ஊதியத்தை 7ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்குநேரி அருகே கடைகளில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து பணம் திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பால் பொருள் விற்பனை கடையில் அலமாரியில் இருந்த 11,500 ரூபாய் மற்றும் டீ கடையில் இருந்து 3,500 ரூபாயை மர்ம நபர் திருடிச் சென்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தில் செல்போன் கடை உரிமையாளரிடம் 6.5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். செல்போன் கடை உரிமையாளர் ரகுவிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் அவரை தாக்கிவிட்டு தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றனர்.